ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது க்ரூட் ஆயிலை பற்றி ஒரு ஃபண்டமெண்டலான நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயிலை பற்றி நாம் நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். அதாவது க்ரூட் ஆயில் எங்கே உற்பத்தி ஆகுது, அதை எந்தெந்த நாடுகள் வந்து இறக்குமதி செய்கிறாங்க, இறக்குமதி செய்கிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒவ்வொரு நாடும் சரி செஞ்சாங்க. அந்த ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னா, ஈரான் நாட்டிலருந்து இந்தியா பண்டம் பரிமாற்ற முறையிலிருந்து க்ரூட் ஆயிலை இறக்குமதி செய்கிறதுனால நம்ம இந்திய பங்கு சந்தைக்கும், இந்திய கமாடிட்டி சந்தைக்கும், இந்திய பொருளாதார நிலைக்கும் எந்த லெவலில் அது பாதகம் சாதகம் அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ ரீசண்டாக வந்த ஒரு அப்டேட்டான நியூஸ் என்னென்னா, இந்தியாவிற்கு கஞ்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் வெனிசுலா மூன்றாவது இடத்துல இருக்கு. வெனிசுலா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதால் நிதி நெருக்கடியை சரி செய்ய முடிவு செய்துள்ள வெனிசுலா அதிபர் மிஸ்டர் நிக்கோலஸ் மதுரா இந்தியாவிடமிருந்து ரூபாய் மதிப்பு மற்றும் பண்டமாற்ற முறையில் கச்சா எண்ணெயை விநியோகம் செய்ய தயாராக இருக்கிறதா அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த நியூஸுக்கு என்ன இம்பேக்ட் அமெரிக்கா செய்ய போகிறாங்க, இதை மீறி தேர்தல் வரப்போகிற இந்த நிலையில் மத்திய அரசு வெனிசுலாவோட ஒப்பந்தம் செஞ்சு பண்டம் பரிமாற்ற முறையில் க்ரூட் ஆயில இறக்குமதி செய்வாங்களா, அப்படி செஞ்சாங்கன்னா அதில் இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன லாபம், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வெனிசுலா அமெரிக்கா தடை விதித்ததுக்கு மேலே அவங்க இப்படி ஒரு பண்டம் பரிமாற்ற முறையில் க்ரூட் ஆயில இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், உலக லெவலில் நடக்கிற பொருளாதார தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செய்தி நமக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் ப்ளஸ் இந்த மாதிரியான வீடியோக்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த தகவல் எனக்கும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து வெனிசுலா நாடு அறிவித்ததுக்கப்புறம் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக சர்வ சந்தையில் வர்த்தகம் தொடர்ந்தால் பிற நாணயங்களுக்கு எதிரான மதிப்பு சரியும் என்ற அச்சமும் அமெரிக்காவுக்கு எழுந்திருக்கு. வெனிசுலா நாட்டில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளை அமெரிக்கா எச்சரிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மிஸ்டர் ஜான் போல்டன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெனிசுலாவின் வளங்களை திருடும் அதிபர் மதுரோவிற்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு அளிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வெனிசுலாவின் உள்நாட்டு விவரங்களில் தலையிடும் அமெரிக்காவிற்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கடும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிலிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சென்ற ஆண்டு ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்ததால் சற்று குறைந்தது. ரூபாய் அல்லது பண்டம் மாற்ற முறையில் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு அமெரிக்கா கூறிச்சு. அதுக்கப்புறமா ஈரான் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய அதிகரிச்சிருக்காங்க. இதே மாதிரி வெனிசுலா மீதும் சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. நீண்ட காலமாகவே நிதி நெருக்கடியில் இருக்கும் வெனிசுலா கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்து வந்தது. தற்போது வெனிசுலா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதால் மேலும் நிதி நெருக்கடியில் வெனிசுலா சிக்கியுள்ளது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதை சரி செய்யறதுக்காக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ இந்தியாவிடமிருந்து ரூபாய் மதிப்பு மற்றும் பண்ட பரிமாற்ற முறையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தை நாங்கள் செய்ய தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெனிசுலாவின் எல்லா நிலை மக்களையும் பொருளாதார நெருக்கடி பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2017 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் உணவு பற்றாக்குறையில் சராசரியாக 75% பேர் 8 கிலோ எடை குறைந்துள்ளனர் அப்படின்னும், 90% பேர் வறுமையில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினசரி உணவுக்காக அந்த நாட்டின் நிலையில் மிகவும்
அதாவது பாதி சதவீதத்தினர் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதாகவும் நாட்டிலிருந்து லட்சக்கணக்கானோர் வெளியேறி இருக்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. லத்தீன் அமெரிக்க நாடுகளிலேயே பணம் கொழிக்கும் மிக செழிப்பான நாடாக வெனிசுலா இருந்தது. அதிக எண்ணெய் வளம் மிக்க நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு 90% மக்கள் உணவு கூட கிடைக்காத நிலையில் வறுமையில் இருக்காங்க. பணவீக்கம் படு உயர்வில் இருக்குது. வெனிசுலாவில் நாளுக்கு நாள் விலை அதிகரித்து கொண்டே இருப்பதால் விலை நிர்ணய முறையை வர்த்தகர்கள் நீக்கிவிடுகிறார்கள். அவர்கள் சொல்வதுதான் விலை அப்படின்னும் உணவு தண்ணீர் உட்பட அனைத்து பொருட்களும் மிக பெரும் பற்றாக்குறையில் இருக்குது. 2014 69% இருந்த பணவீக்கம் 2016 பொருளாதார நெருக்கடி மிகவும் அதிகரித்ததால் 800% உயர்ந்திருக்கு. 2018 வெனிசுலாவின் பணவீக்கம் 16,98,488% உயர்ந்திருக்கு. வெனிசுலாவின் கடன் 105 பில்லியன் டாலர். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற கையிருப்பு வெறும் 10 பில்லியன் டாலர் தான். வெனிசுலா அதிபராக இருந்த மிஸ்டர் ஹக்கோ சாவேஸ் கடந்த 2013 மரணம் அடைந்ததுக்கு அப்புறமா நிக்கோலஸ் மதுரா பதவியேற்றிருக்காரு. அப்போதைக்கு அவரின் மீது விமர்சனங்கள் பெருசாக வந்துச்சு. ஆனால் கடந்த மே மாதம் நடந்த தேர்தலில் நிக்கோலஸ் மதுரா வெற்றி பெற்று 2வது முறையாக அதிபரானார். தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் செய்து மதுரா வென்றிருப்பதா சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்தன. இருந்தாலும் வெனிசுலா கடும் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்றவற்றாலும் அரசியலில் நிலையற்ற தன்மையாலும் திண்டாடி வருது அப்படின்னே சொல்லலாம். மதுரோவின் ஆட்சிக்கு எதிரான மக்கள் தொடர்ந்து வீதிகளில் போராடிக்கிட்டும் இருக்காங்க. கடந்த மாதம் எதிர்க்கட்சி தலைவர் மிஸ்டர் கைட்டோ அமெரிக்கா ஆதரவுடன் தன்னை இடைக்கால அதிபராக அறிவித்து கொண்டு சர்வதேச நாடுகளின் உதவியுடன் வெனிசுலா மக்களுக்கு மனிதாபிமானம் அடிப்படையில் உதவி வழங்க வேண்டும் அப்படின்னு கூறிட்டு இருக்காரு. இதனால அந்நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்து வருது. இந்த நிலையில வெனிசுலா மீது அமெரிக்கா கடந்த மாதம் புதிய பொருளாதார தடைகளை விதித்தது மிகவும் ஒரு பெரிய இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. வெனிசுலாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த அமெரிக்கா பொருளாதார தடை விதித்ததால் வெனிசுலா பெரும் நெருக்கடியில் சிக்கியிருக்கு. இது போலவே பல ஐரோப்பிய நாடுகளும் இந்த தடையை விதிச்சிருக்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். வெனிசுலாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் கடும் இன்னலுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு அமெரிக்க நேரடியாகவே மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதனால இந்த பிரச்சனையில தீர்வு கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதற்காக வெனிசுலா அரசு எண்ணெய் நிறுவனமான PTVSA இந்தியா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருது. இந்தியா ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் இந்திய ரூபாய் மதிப்பிலேயே கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதனால் டாலர் விலையேற்றத்தால் ஏற்படும் பாதிப்பு, ரூபாய் மற்றும் தொகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. அந்நிய செலவாணி கையிருப்பு பராமரிப்பிலும் சிக்கல் இல்லை. அதுபோலவே கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் வெனிசுலாவுக்கு பிரச்சனை தீரும். இதெல்லாம் வெனிசுலாவுக்கு பாசிட்டிவாக இருக்கு, நம்ம நாட்டுக்கும் பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து தீர்றதுக்கு அமெரிக்கா விடுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எந்தளவுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டை பாதிக்கும், க்ரூடாயிலோட ப்ரைஸ் எப்படி இம்பேக்ட் பண்ணும், அதுக்கப்புறமா இந்திய பொருளாதாரத்தோட இந்த நியூஸ் எந்தளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. மார்க் ஈக்விட்டி கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க்கெட் சம்பந்தமாக, எக்கனாமிக் சம்பந்தமான பொருளாதார செய்திகளை உடனுக்குடனே நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே.